நமசிவாயம். எல்லா உயிர்களும் இன்புற்று வாழ்க. கொள்ளா விரதம் குவளையமெல்லாம் ஓங்குக. நல்லோர் நினைத்து நலம் பெறுக. நன்றி. கோவிலுக்கு ஏன் செல்ல வேண்டும்? கோவிலுக்கு சென்றால் வழிபாடு செய்வது எப்படி? நாம் ஏன் பிறந்திருக்கிறோம்? பிறப்பின் நோக்கம் என்ன? கண்டிப்பாக எல்லாருக்கும் அந்த கேள்வி இருக்கும். படுற கஷ்டத்தில் வந்து இந்த கலியுகத்தில் எல்லாருக்கும் அந்த கேள்வி இருக்கும் இல்லையா? ஏன் பிறந்த, என்னடா பிறந்த, என்னடா வாழ்க்கை, கடவுளே இவ்வளோ கஷ்டப்படுறேன்னு என்னை பார்க்கவே மாட்டியா? ஆமாம், உனக்கு கண்ணே இல்லையா, ஆயிரம் கண்ணுன்னு சொல்கிறாங்களே, ஒரு ரெண்டு கண்ணு உன்னை எல்லா கண்ணும் வச்சு பார்த்துக்கிட்டாண்டா இருக்கிறேன், ரெண்டு கண்ணிலையும் பார்த்துக்கிட்டு தான் இருக்கிறேன், எனக்கு தான் இப்போ குழப்பமாக இருக்குது, நீ என்ன பண்ணுறேன்னு தெரியலன்னு கடவுள் நினைக்கிறாரு. இவ்வளோ அறிவை கொடுத்துட்டோம், ரெண்டு கை, ரெண்டு காலு, தானா இயங்கக்கூடிய எங்கு தசையும் கொடுத்துட்டோம், இயக்கு தசையும் கொடுத்துட்டோம், எல்லாமே. நீ மறந்தா கூட உன்னை காப்பாத்திக்கிட்டே இருக்கிறதுக்கு தானாவே சுவாசம், தானாவே இதயம், நுரையீரல், உனக்கு எல்லாமே கொடுத்துருக்கேன், அறிவை கொடுத்துருக்கேன், கண்ணை கொடுத்துருக்கேன், காது கொடுத்துருக்கேன், வாய் கொடுத்துருக்கேன், பேசுறதுக்கு எல்லாமே கொடுத்துருக்கிறேன், இவ்வளவு கொடுத்தும் நீ என்ன என்கிட்ட எதிர்பார்க்கறன்னு தெரியல அப்படின்னு அவர் குழம்பி போய் பார்க்கறாரு. இவ்வளவு கொடுத்து ஏண்டா புலம்புறன்னு கேட்கிறாரு கடவுளே இல்லையா? அதனால கண்டிப்பாக இன்னைக்கு அதுக்கு ஒரு பதில் சொல்லிடலாம், ஒரு முடிவு பண்ணிடலாம் மக்களுக்கு. ஃபஸ்ட்டு வந்து கோயிலுக்கு சென்றால் எப்படி வழிபாடு செய்வது, கோவிலில் எப்படி வழிபாடு செய்வது அது பார்க்கலாமா? பார்க்கலாம் சாமி. இப்போ நார்மலாக கோயிலுக்கு போகிறோம், கோயிலுக்கு போகிறோம், நேராக உள்ளே போகிறோம், கர்ப்பகத்தை பார்க்குறோம், கடவுளேன்னு வணங்குறோம், வணங்கிட்டு நம்ம பிரச்சனையை பூரா சொல்கிறோம், சொல்லிவிட்டு அப்புறம் நம்ம கிளம்பி வந்து வீட்டுக்கு வந்துடும் இல்லையா? கடவுள்கிட்ட நம்ம பிரச்சனையெல்லாம் சொன்னால் தான் கடவுள் கேட்குமா? அது ஆமாம், அது அப்படி மனசில் நினச்சிக்கிறாங்க எல்லாரும், நினைக்கட்டும் சொல்லட்டும். ஓகே, என்னோடய கேள்வி என்னென்னா, கடவுள்கிட்ட நம்ம பிரச்சனை சொன்னால் தான் கடவுளுக்கு தெரியுமா? ஆமாம்ல, அவர் எவ்வளோ பெரிய கடவுள், அவர் நம்ம கேள்வி. ஆமாம் ஆமாம், எங்கும் நம்ம சொல்லணும்னு அவசியம் இருக்குதா? அப்புறம் ஏன் வந்து நமக்கு பிரச்சனை நடக்குது? ஏன் வந்து கடவுள் நம்மளை வந்து கவனிக்க மாட்டேங்கிறாரு, நமக்கு நன்மைகளை செய்ய மாட்டேங்கிறாரு? எல்லாருக்குள்ளேயும் அந்த கேள்வி இருக்கும் இல்லையா? யாராக இருந்தாலும் எல்லாருக்குள்ளேயும் அந்த கேள்வி இருக்கும். முதல்ல வந்து நம்மளுடைய இதே வந்து கடவுள்கிட்ட வந்து ஏன் நம்ம பிரச்சனைகளை சொல்லணும்? நம்ம சொல்லாட்டி அவருக்கு தெரியும் தானே, நம்மளை பார்த்துட்டு தானே இருக்கிறாரு, கண்டிப்பாக தெரியும். சரி, இப்போ கோயிலுக்கு போனால் எப்படி வணங்கணும்? முதல்ல வந்து கோயிலுக்குள்ளே போகும்போது பிள்ளையார் இருப்பார், யாருப்பா? பிள்ளையார். பிள்ளையார் இருப்பார், பிள்ளையாரை பார்த்து, பிள்ளையாருப்பா, அவரை பார்த்துட்டு ஐங்கரத்தான் இல்லையா, பஞ்சபூதங்களை வந்து குறிக்கக்கூடிய ஒரு நிலம், நீர், காற்று, ஆகாயம், நெருப்பு, பஞ்சபூதங்களை வந்து குறிக்கக்கூடிய ஒரு கடவுள் ஐங்கரத்தான்னு சொல்கிறோம் இல்லையா, அவர் பேர் பிள்ளையார் விநாயகர். அவரை பார்த்து வணங்கிட்டு நல்லா தோப்புக்கரணம் போட்டு தலையில் நல்லா கொட்டிட்டு நம்மளை கொட்டிட்டு, இனிமேல் செய்வியா 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 தப்பு பண்ணுவியா அப்படின்னு நம்மளை கொட்டிட்டு ஏன் கொட்டுறோம் அப்படின்னா, நல்லா வந்து மூளை செல்கள் வந்து நல்லா வளரும், நல்லா அதிக பவரோட சக்தியோடு இருக்கும், அதுக்காக வந்து நல்ல மூளை செல்கள் வளர்ச்சி அடையிறதுக்காக கொட்டுறது ஒரு சயின்ஸு. ரெண்டாவது பார்த்தீங்கன்னா தோப்புக்கரணம் போடுறோம். சில பேர் பார்த்தீங்கன்னா தோப்புக்கரணம் ஒரு 4 இன்ச்சுக்கு மேலே குனிய மாட்டுறாங்க, இப்படியே ஆடிட்டு போயிடுறாங்க. ஏன்னு தெரியல, நான் பார்த்து நிறைய பேர் பார்த்துருக்கேன். உடல் ஒத்துழைக்கல, கண்டிப்பாக நல்லா உட்காந்து நல்லா எந்திரிக்கணும், நல்லா நேராக முதுகுத்தண்டை நேராக வச்சு நல்லா உட்காந்து நல்லா எந்திரிக்கணும். அப்போ தான் வந்து தோப்பு கரணம் நல்லா, காது வலது கையை வந்து இடது காதையும் இடது கையை வலது காதையிலையும் பிடிச்சி நல்லா காதை இழுத்து விடணும், காதுகளை வந்து நல்லா இழுத்து உட்காரும் போது இழுத்து மெந்திரிக்கும் போது விட்டுறணும், விடணும்னா அதை பிடிச்சிக்கணும், லைட்டாக பிடிச்சிக்கணும். ஒரு 9 தடவை காலையில் மத்தியானம் சாயந்தரம் 3 வேளையும் 9 தடவை பிள்ளையார கும்பிட்டு நம்ம தோப்புக்காரணம் போடுறது ரொம்ப நல்லது. தோப்புக்காரணம் போட்டு முடிச்சுட்டு நம்ம மூளை செல்களுக்காக தலையை கொட்டி வர்றது ரொம்ப நல்லது ஓகேவா? பிள்ளையார வணங்கி வச்சோம். அடுத்தது வந்து முருகன், முருகப்பெருமான் எம்பெருமானை போய் வணங்கிட்டு அதுக்கு அடுத்ததாக வந்து நேராக அம்மாட்ட போகிறோம். யார்கிட்ட போகிறோம்? அம்மாட்ட போகிறோம். அம்மா, ஏகப்பட்ட பிரச்சனை இருக்கிற, என்ன பண்ணுறதுன்னு தெரியலை, அப்பாட்ட சொல்லி கொஞ்சம் சரி பண்ணி விடுங்க, இந்த இதெல்லாம் பிரச்சனை இருக்குன்னு அம்மாட்ட சொல்லணும். யார்கிட்ட சொல்லணும்? இப்போ நம்ம வீட்டிலே இருக்கிறோம், நம்ம பிரச்சனையில் யார்கிட்ட போய் சொல்கிறோம்? நமக்கு ஒரு பணம் தேவை, ஒரு 10,000 தேவை, யார்கிட்ட போய் கேட்குறோம்? அம்மாட்ட தான் கேட்குறோம். அப்பாட்ட போய் கேட்டால் கிடைக்குமா? அம்மாட்ட போய், அம்மா போய் ரெக்கமெண்ட் பண்ணுவாங்க அப்பாட்ட, அவன் கேட்குறதுக்கு கேட்குறான், கொடுத்து விடுங்களேன், இரு ஒரு மாதம் போகட்டும், அவன் என்ன பண்ணுறான்னு பார்ப்போம், அவன் சரியா இல்லை அப்படின்வார். ஏன்னா அவர் அவருக்கு வந்து அக்கறை இல்லாமல் இல்லை, பாசம் இல்லாமல் இல்லை, அவன் சரியாகட்டும், அவன் அந்த பக்குவத்துக்கு வரட்டும், அந்த 10,000 ரூபாய் கொடுத்தா அந்த 10,000 ரூபாய் அவன் சரியான முறையில் வந்து செயல்படுத்துவானா, செலவு பண்ணுவானா அப்படின்றது வந்து அவருக்கு தெரியணும்ல. வேஸ்ட்டாக செலவாகக்கூடாதுல, கஷ்டப்பட்டு சம்பாரிச்ச பணம் வேஸ்ட்டாக செலவாகக்கூடாதுல. இன்றைக்கி வந்து சில பேருக்கு பணத்தை ஆசை இருந்தாலும் சரி, பணம் ஆசை இல்லாமல் இருந்தாலும் சரி, எப்படி இருந்தாலும் பணம் வந்து தேவை, நம்ம தேவைக்கு பணம் தேவை. அப்போ வந்து அவர் கொஞ்சம் வெயிட் பண்ணி தான் கொடுப்பார் அப்பா. அதனால் அம்மாட்ட போய் சொன்னீங்கன்னா அம்மா ஏதோ ஒரு ரெக்கமெண்ட் பண்ணி அப்பாட்ட சொல்லி நமக்கு கொடுக்க வேண்டியதை கொடுப்பாரு. நேரா வர்றோம் அப்பாவை பார்க்க வர்றோம். அடுத்தது அம்மாட்ட போய் வேண்டிட்டு அடுத்து அப்பாவை பார்க்க வர்றோம்னா நந்தி பகவான் இருப்பாரு.
அவர் சும்மா வேலை இல்லாம உட்கார்ந்துருக்காருன்னு நினைக்கக்கூடாது. அவரை போய் வணங்கிட்டு அவர்கிட்ட பர்மிஷன் வாங்கணும். அவர் தான் கடவுள் முதல்ல. அவர்கிட்ட நம்பி நந்தி பகவான்கிட்ட போய் பர்மிஷன் வாங்கிட்டு அப்புறமா தான் உள்ளே போகணும். உள்ளே போய் கர்ப்பகிரகத்துக்கு போயிட்டு அப்பா பார்த்து நல்லா தரிசனம் பண்ணிட்டு அப்புறம் வந்து கோயில் அப்படியே சுற்றி கோயிலை சுற்றி வந்து ஒவ்வொரு கடவுளையாக கும்பிட்டுட்டு வந்து சண்டிகேஸ்வரர் அப்படின்னு சொல்லி ஒருத்தர் இருப்பார். பார்த்துறீங்களா, சிவன் கோயிலுக்கெல்லாம் போனீங்கன்னா சண்டிகேஸ்வரர்னு சொல்லி ஒரு கடவுள் இருப்பார். அவர் வந்து செவட்டு சாமியார்னு வச்சுருப்பாங்க நம்ம மக்கள். பார்த்துங்களா, இவர் வந்து செவட்டு சாமியார். இவர்கிட்ட வந்து கை தட்டி கை தட்டிட்டே, சரி கை தட்டினது கேட்டுருச்சு, நீ சொன்னது கேட்டுச்சா, சிந்திச்சு பாருங்க. அவர் செவட்டு சாமியார், கை தட்டுறது சரி சத்தமாக தட்டிட்ட, சொன்னது காதுக்குள்ளே சொல்லிட்டு வந்துடுற, இல்லைன்னா வாய்க்குள்ள முணங்கிட்டு வந்துடுற, எப்படி கேட்கும் அவருக்கு? உண்மையில் வந்து செவட்டு சாமியார் கிடையாது, கடவுளே செவட்டு சாமியார்னு சொல்லிட்டாங்க நம்ம மக்கள். பரவாயில்ல, இருக்கட்டும். அவர் வந்து கணக்கு எழுதுறவர். யாருன்னு பார்த்தீங்கன்னா, அவர் வந்து கோயிலில் வந்து என்னென்ன வருது என்னென்ன போகுது அப்படின்னு சொல்லி கணக்கு எழுதுறவர். அவர்கிட்ட போயிட்டு, ஐயா நான் வந்தேன், மனு சில பிரச்சனைகளோடு வந்தேன், அப்பாட்டையும் அம்மாட்டையும் தான் சொல்ல முடியும் பிரச்சனையை, அதனால் சொல்லிட்டேன் நான். சொல்லி முடிச்சுட்டு இப்போ நான் போகிறேன், நான் போகுது எதுவுமே எடுத்துகிட்டு போகலன்னு இப்படி கையை நல்லா தொடச்சி காட்டிட்டு வேண்டிட்டு போகிறது. அவர்கிட்ட போயிட்டு என் கணக்கு இவ்வளோ தான், என்கிட்ட எதுவுமே இல்லை, நான் எதுவுமே எடுத்துகிட்டு போகலன்னு சொல்லி காட்டிட்டு போகிறது தான் ஒரு சம்பிரதாயம். அது வந்து செவட்டு சாமியார் கிடையாது, நம்ம கைத்தட்டியெல்லாம் சொல்லவே தேவையில்லை. போயிட்டு இந்த மாதிரி எதுவுமே எடுத்துகிட்டு போகலன்னு சொல்லி வேண்டிட்டு வந்து, மூணாவது கொடிமரம். கொடிமரம் இருக்கும் பார்த்தீங்களா கோயிலுக்கு வந்து, நம்ம உடம்புக்கு வந்து முதுகுத்தண்டு எவ்வளோ அவசியமோ அந்த அளவுக்கு ஒரு கோயிலுக்கு வந்து கொடிமரம் வந்து அவசியம். கொடிமரத்தில் பார்த்தீங்கன்னா 33 வளையங்கள் இருக்கும். நம்மளுடைய முதுகுத்தண்டுலையும் பார்த்தீங்கன்னா 33 வளையங்கள் இருக்கும். 33 வளையங்களாலானது தான், எலும்புகளாலானது தான் நம்ம முதுகுத்தண்டு. இது எவ்வளோ முக்கியம் நம்ம மனிதனுக்கு. அதே மாதிரி தான் ஒரு கோயிலுக்கு வந்து ஒரு கொடிமரம் வந்து, கொடி ஏற்றும் போதெல்லாம் பார்த்தீங்கன்னா, எப்போ ஒரு திருவிழா வந்துச்சுன்னா எந்த ஒரு பண்டிகைக்குமே கொடியேற்றுவோம். கொடியேற்றும்போது பார்த்தீங்கன்னா அந்த கொடியில் வந்து வளைச்சி 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 தான் ஏற்றுவாங்க, நேராக ஏற்ற மாட்டாங்க. அதே மாதிரி தான் நம்மளுடைய அந்த குண்டலி அப்படிங்கிற அந்த நரம்பு வந்து மேலே வரும்போது இப்படி வளைஞ்சி வளைஞ்சி தான். பாம்பெல்லாம் போட்டு வச்சிருப்பாங்க பார்த்தீங்களா, குண்டலினி சக்திக்கு பாம்பு மாதிரி போட்டிருப்பாங்க நிறையா, அது மாதிரிலாம். அது வந்து வளைஞ்சி வளைஞ்சி தான் வரும், நேராக வராது அந்த குண்டலி சக்தி மேலே வரும்போது. அதனால் அந்த கொடிமரம், அந்த கொடிமரத்துக்கு கிட்ட போயிட்டு நின்று சாஷ்டாங்கமாக வணங்கிட்டு அங்கே தான் வந்து விழுந்தே கும்பிடணும். நம்ம பக்கத்திலே பார்த்தீங்கன்னா ஒரு பலிபீடம் இருக்கும் பார்த்துருக்கீங்களா கோயிலெல்லாம். அந்த பலிபீடம் எதற்காக அப்படின்னா, ஆடு மாடல் கோழியெல்லாம் வந்து பலி கொடுக்கறதுக்காக கிடையாது. அது வந்து நம்மளுடைய எண்ணங்கள், தீய எண்ணங்கள், நம்மளுடைய துன்பங்கள், நம்ம கஷ்டங்கள், நமக்குள்ளே இருக்க தீய சக்திகளையெல்லாம் வந்து அங்கே கொஞ்சம் கொஞ்சமாக, நீங்கள் ஒவ்வொரு தடவை போகும்போது கொஞ்சம் கொஞ்சமாக சதக்கு சதக்குன்னு வெட்டி அங்கே பலி போட்டுட்டு கொஞ்சம் கொஞ்சமாக பண்ணிகிட்டே வாங்க. கொஞ்சம் கொஞ்சமாக பண்ணிட்டு வந்தீங்கன்னா ஒரு நாள் கிளியர் ஆகிடும். அப்படி அது ஒரு சம்பிரதாயத்துக்காக அங்கே ஒரு பலிபீடம் வச்சுருக்காங்க. போய் எல்லாம் பலி போட்டுட்டு உங்களுடைய வேண்டுதல் என்னவோ அந்த குடிமரத்துக்கிட்ட வந்து, அப்பதான் உங்களை வேண்டுதலே வைக்கணும். நீங்க கொடிமரத்துக்கிட்ட வந்து தான் உங்க வேண்டுதலை வைக்கணும். வேண்டுதலை வச்சு நல்லா சாஷ்டாங்கமா வேண்டி சாஷ்டாங்கமா அங்கதான் இங்க விழுந்து வணங்கணும். விழுந்து வணங்கிட்டு அங்கேயே ஒரு 10 நிமிஷமோ ஒரு 5 நிமிஷம் அங்கே ஓரமாக உட்காந்து ஏதோ ஒரு சிவபுராணம் படிக்கலாம். நீங்கள் எந்த கோயில் துர்க்கையம்மன் போகிறீங்களா, துர்க்கையம்மன் போற்றி, இல்லை ஒரு முருகன் கோயில் இருக்கீங்களா, முருகன் போட்டி, ஏதோ ஒரு அந்த கடவுளுக்கு சம்பந்தமான பாடல்களை பாடி அமைதியாக. நம்ம வீட்டிலேருந்து கிளம்பும் போது நிறையா பேர் பார்த்தீங்கன்னா, கோயிலுக்கு கிளம்பும் போதே எங்கள் வீட்டில் இந்த பிரச்சனை நிறையா நடந்திருக்கு, நிறையா தடவை நடந்திருக்கு இந்த பிரச்சனை. கோயிலுக்கு கிளம்பும் போதே பார்த்தீங்கன்னா சண்டை போட்டுக்கிட்டு தான் கிளம்புறது. ஒரு ஆள் 3 மணிக்கு எழுந்திருக்கிறது, ஒரு ஆள் 7 மணிக்கு எழுந்திரு, 3 மணிக்கு எழுந்திருக்கிறவங்க ரெடி ஆகிடுவாங்க, 7 மணிக்கு எழுந்திருக்கிறவங்க எப்படி ரெடி ஆகிடுவாங்க? கோயிலுக்கு இத்தனை மணிக்கு தான் போகிறோம்னு ஃபஸ்ட்டு வந்து ஒரு மீட்டிங்கை போடுங்க. ஃபஸ்ட்டே வீட்டில் வந்து எல்லோரும் யார் யார் கோயிலுக்கு போகிறீங்களோ எல்லோரும் கூப்பிட்டு வச்சு ஒரு மீட்டிங், நாளைக்கு இத்தனை மணிக்கு கோயிலுக்கு போகிறோம், தயவு செஞ்சு அத்தனை மணிக்கு ரெடி ஆகிடுங்க அப்படின்னு சொல்லுங்கள். அரைகுறை அரைகுறையாக வந்து பேசி பேசி வச்சுக்கிட்டு திடீர்னு கிளம்பணும் அப்படின்னா அப்போ அந்த சூழ்நிலைகள்லாம் மாறி அதுக்குண்டான என்னென்ன ப்ராசஸ் அதெல்லாம் கரெக்டாக பண்ணி வச்சுடுங்க. யார் யாருக்கு ஃபோன் பண்ணி இது மாதிரி நான் கோயிலுக்கு போகிறேங்கன்னு இவ்வளோ லேட் ஆகும் நான் வரதுக்கு, அது மாதிரி யார் யார் என்னென்ன பண்ணணுமோ எல்லா வேலையும் முடிச்சுட்டு எல்லாருமே சந்தோஷமாக கோயிலுக்கு போங்க. சந்தோஷமாக மன அமைதியோடு இறைவனை நினச்சி, கோயிலுக்கு யார் இப்போ நினச்சி போகிற, இறைவனை நினச்சி தானே போகிறோம். நம்ம பிரச்சனைகளை சொல்லி, நம்ம கஷ்டங்களை சொல்லி, நமக்கு ஒரு நல்ல வாழ்க்கை, நல்ல நிம்மதியான சந்தோஷமான ஆரோக்கியமான ஒரு வாழ்க்கை இருக்கணும், வாழணும், அமையணும்னு தானே நம்ம கோயில் தேடி போகிறோம். எல்லா வளங்களும், எல்லா செல்வங்களும், எல்லா நன்மைகளும், எந்த ஒரு கஷ்டமுமே இல்லை அப்படின்னா நம்ம எங்கேயுமே போக போகிறது இல்லையே. எல்லாமே நம்மக்கிட்ட இருக்குது, இறைவன் நம்மளை பக்காவாக சரியாக வச்சுருக்காரு 100% அப்படின்னா நம்ம எந்த கோயிலுக்கும் போகிற தேவையில்லையே. கடவுளை மனசுலேயே நினச்சிட்டு அப்படியே போயிடலாமே. கோயிலுக்கு போகிறோன்னா இப்போ ஏதோ ஒரு பிரச்சனை இருக்கனால தானே கோயிலுக்கு போகிறோம். அந்த பிரச்சனை தீரணும் அப்படின்னா அமைதியாக போய் பழங்க மக்களே. முதல்வது அமைதியாக நிதானமாக குடும்பத்தோடு சந்தோஷமாக போங்க. அதிகம் பேசாதீங்க, யாரை பற்றியும் பேசாதீங்க. நாளைக்கு இந்த வேலை இருக்குது, அந்த வேலை இருக்குது, அதெல்லாம் நாளைக்கு பார்த்துக்கலாம். இன்றைக்கி கோயிலுக்கு போகிறோமா, இறைவனை நினச்சி கோயிலுக்கு போயிட்டு நல்லபடியாக கும்பிட்டுட்டு உங்கள் வேண்டுதலை வச்சுட்டு கொடி மரத்துக்கிட்ட நல்லா விழுந்து வழங்கிட்டு அங்கேயே உட்காந்து உங்களுக்கு எந்த கோயிலுக்கு போய் எந்த கடவுளை வேண்டுறீங்களோ அந்த கடவுளுடைய பாடலோ இல்லை போட்டு மனசில் உட்காந்து ஒரு புக்கு வச்சு படிங்க. நல்லா மனசார ஒரு தடவைக்கு 2 தடவை 3 தடவை நல்லா படிச்சுட்டு அந்த இறைவனோட நினப்பிலேயே வாங்க வீட்டுக்கு. ரொம்ப நல்லது, உங்களுக்கு நல்லதே நடக்கும். 2வது வந்து பார்த்திங்கன்னா,
கோயில், அதாவது இறைவன்கிட்ட வந்து எதுக்காக பிறந்திருக்கிறோம், நம்மளுடைய நோக்கம் என்ன, ஏன் நம்ம பிறந்தோம், நம்ம என்ன பண்ணணும். ஓகேவா? இப்போ நம்ம கோயிலுக்கு போகிறோம், சாமிக்கு போகிறோம், நம்ம வேண்டுதெல்லாம் நடக்குது. ஓகே, இதெல்லாம் உண்மையாக ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்கோங்க. எந்த ஒரு கடவுளுமே நம்ம போய் வேண்டுறதுனால எதுவுமே கொடுக்கறதில்ல. அது மூலம் நல்லா தெரிஞ்சுக்கோங்க. நம்ம வேண்டுறதுனால தான் கிடைக்குது அப்படின்னு, நம்ம எண்ணமும் சக்தி தான் அதுக்கு காரணம். மூல காரணமே அது எண்ணமும் சக்தி தான். நம்ம என்ன எண்ணமிடுறோம், அதை எப்படி எண்ணமிடுறோம் அப்படிங்கிறது தான். இன்றைக்கி வந்து மனசை வந்து மூணாக பிரித்து வச்சுருவோம் இல்லையா, மேல் மனம், நடுமனம், ஆழ்மனம், கான்சியஸ் மைண்ட், சப்கான்சியஸ் மைண்ட், சூப்பர் கான்சியஸ் மைண்டுன்னு சொல்லி மூணு மனம் பிரித்து வச்சுருக்கோம். இப்போ கான்சியஸாக இருக்கிறோம், நம்ம கான்சியஸாக இருக்கிறோம். இப்போ நம்ம சூப்பர் கான்சியஸ் மைண்டில் வந்து அதுதான் வந்து பிரபஞ்சத்தோட தொடர்பில் இருக்குது இல்லையா. ஆழ்மனம் தான் பிரபஞ்சத்தோடைய தொடர்பில் இருக்குது. அப்போ நம்ம அந்த ஆழ்மனம் வந்து ரெக்கார்ட் பண்ணி அதை வந்து சரியாக தவறான்னு அதை கரெக்ட் பண்ணி அதை நம்ம அந்த பிரபஞ்சத்தோட கனெக்ஷன் பண்ணி தான் நமக்கு அதை கொடுக்குது. இங்கே எல்லாமே இப்போ நம்ம உழைச்சாலும் சரி, எதுக்குண்டான ஊதியமும் சரி, நம்ம எண்ணங்களுக்கு உண்டான அந்த வாய்ப்புகளும் சரி, எல்லாமே இந்த பிரபஞ்சத்தோடைய தொடர்பில் தான் கிடைக்குது. அப்போ இந்த பிரபஞ்சத்தோட நிரந்தரமான தொடர்புகளை எப்படி ஏற்படுத்திக்கணும் அப்படிங்கிறத முதல்ல நம்ம தெரிஞ்சு வச்சுக்கணும். அதை அடுத்தடுத்த வீடியோக்களில் பார்க்கலாம். இப்போ சிம்பிளாக நம்மளுடைய நோக்கம் என்ன, நம்ம ஏன் பிறந்திருக்கோம், நம்ம இப்போ என்ன பண்ணணும் அப்படிங்கிறத நம்ம பார்ப்போம் அடுத்தடுத்த வீடியோக்குள்ளே. குண்டலி சக்தி எல்லாமே அப்படியே வரிசையாக பார்க்கலாம், நம்ம கண்டிப்பாக பார்க்கலாம். இப்போ ஏன் பிறந்திருக்கோம், நான் வந்து சின்ன வயசில் ஒரு மில்லில் வேலை பார்த்தேன், ஒரு ஸ்பின்னிங் மில்லில் வேலை பார்த்தேன். அங்கே பார்த்தீங்கன்னா நான் வந்து டெம்பரவரியாக வேலைக்கு சேர்ந்துருக்கிறேன். இங்கே வந்து எப்படி நான் டெம்பரவரியாக வேலைக்கு சேர்ந்துருக்கேன், பர்மனெண்ட்டாக ஆளுங்க இருக்காங்க. பர்மனெண்ட்னா எப்படின்னா அங்கேயே இருந்து அங்கேயே ரிட்டையர்ட் ஆனால் கூட, இப்போ கவர்மெண்ட் ஜாப் எடுத்துக்கோங்களேன், நம்ம டெம்பரவரியாகவும் ஒரு கம்பெனியில் போய் வேலை பார்க்குறோம். ஒரு 1000 பேரில் ஒரு 500 பேர், 400 பேர் வந்து டெம்பரவரியாக வேலை பார்க்குறாங்க. ஒரு 700 பேர் வந்து பர்மனெண்ட்டாக இருக்கிறாங்க. அவங்களுக்கு வந்து பிஎப்பிஎஸ்ஐ மாதம் மாதம் வந்துடும். ரெண்டாவது வந்து அவங்க பர்மனெண்ட், அவங்க வந்து அவங்கள வந்து வேலையிலேருந்து யாருமே தூக்க முடியாது. அப்போ எப்படி அவங்க பர்மனெண்ட் ஆனாங்க? இப்போ நான் போன மில்லிலே வந்து நான் எப்படி பர்மனெண்ட் ஆகணும்? பர்மனெண்ட் ஆல்ரெடி ஆளுங்க வேலை செய்கிறாங்க, வயசானவங்க. இன்னும் நான் எப்படி பர்மனெண்ட் ஆகணும்? இப்போ நம்ம இங்கே என்ன பண்ணணும் அப்படின்னா, பர்மனெண்ட் ஆகணும் இறைவன்ட்ட. சித்தர்கள், யோகிகள், ஞானிகள், முனிவர்கள்லாம் இருக்காங்க பார்த்தீங்களா, அவங்கள மாதிரி நம்ம பர்மனெண்ட் ஆகணும். இப்போ நம்ம என்ன பண்ணுறோம்னா, கம்பெனியில் போய் வேலை செய்ய மாதிரி டெம்பரவரியாக இருக்கிறோம். வர்றோம், வாழ்கிறோம், எது இருக்கிற வச்சு சந்தோஷமா இருக்கிறோம், ஒரு நாள் செத்து போயிடும். இவ்வளவுதான் இப்ப நம்ம வாழ்ற வாழ்க்கை, இவ்வளவுதானே. ஓடி உட்கலந்த ஜோதியை நாடி 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 நாட்களும் கழிந்து போய் வாடி 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 மாண்டு போன மாந்தர்கள் கோடி 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 எண்ணிறந்த கோடிய கணக்கு வழக்கே இல்லாத கோடி. கணக்கு வழக்கிலே வைக்க முடியாது, அவ்வளோ இருக்கு, என்னவே முடியாதுன்னு வச்சுக்கோங்களேன். மக்கள் தொகை கணப்பு கணக்கெடுப்பு மாதிரி கூட அதை எடுக்க முடியாது, அவ்வளோ பேர் இறைவனை அடையாம பர்மனண்ட் இல்லாம டெம்பரவரியாக போய் சேர்ந்தவங்க. இன்னைக்கு வரைக்கும் அது நடந்துட்டே தானே இருக்கு. இன்னைக்கு ஒரு நாளைக்கு எத்தனை பேர் இறக்குறாங்க, எத்தனை பேர் பிறக்கிறாங்க, இல்ல எல்லாருமே வந்து இறைவனை அடைஞ்சிடறாங்க. அது ஏன் அத காரணம் அப்படின்னா, நம்ம பர்மனண்ட் ஆகல, இறைவன்ட்ட வந்து போய் சேரணும், இறைவனோட இருக்கணும் அப்படின்னா நம்ம பர்மனண்ட் ஆகணும். ஒரு கம்பெனியில பர்மனண்ட் ஆகிற மாதிரி இங்கேயும் பர்மனண்ட் ஆகணும். பர்மனண்ட் ஆகணும்னா நம்ம செய்கின்ற செயல்களை சரியாக செய்ய வேண்டும். நம்ம செய்கின்றப்ப நம்ம என்ன செய்யணும், அதை எப்படி செய்யணும், இதையும் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். நம்ம ஏன் செய்யணும், என்ன செய்யணும், எப்படி செய்யணும், நம்ம இறைவனோட அடையணும், இறைவனோடய இருக்கணும், இறைவனுடைய பரம்பொருளோடைய எப்பவுமே வாழணும். பிறப்பு இறப்பு இல்லாத அந்த பிறப்பு இறப்பு அப்படிங்கிற அந்த சுழற்சியிலேருந்து நம்ம வெளியில் வரணும். இப்போ பிறப்பு இறப்பு சுழற்சியிலேருந்து வாழ்ந்துக்கிட்டு இருக்கிறோம் இல்லையா. இப்போ நம்ம வந்து சரியா செய்கிறத சரியாக செய்யலைன்னா நமக்கு இன்னொரு பிறப்பு கிடைக்கும். இப்போ இந்த உடலை வச்சு இந்த வீடு, இது வந்து ஒரு வாடகை வீடு. இந்த வீடு இல்லைன்னா நம்ம இன்னொரு வீட்டுக்கு போவோம். இந்த அந்த வீடு இல்லைனா நமக்கு இன்னொரு வீடு கிடைக்கும். நமக்கு நம்மளுடைய பிறப்பு மீண்டும் மீண்டும் வருது அப்படின்னா கடவுள் வந்து நமக்கு மீண்டும் மீண்டும் உடலை கொடுத்துட்டே இருப்பாரு. ஆனா ஒன்னு மட்டும் மனசுல வச்சுக்குவாங்க, எல்லா நேரமும் இதே மாதிரி நல்ல வீட்டை கொடுக்க மாட்டாரோ அதையும் பாத்துக்கோங்க. எல்லா நேரமும் இதே மாதிரி நல்ல வீடு கிடைக்கவே கிடைக்காது. பார்த்துருப்பீங்க, உங்க வாழ்க்கையிலே பார்த்துருப்பீங்க, உங்க 10 வீட்டுக்கு தாண்டியே இருக்கும். எத்தனை மக்கள் இருக்காங்க இன்னைக்கு, ரெண்டு கை இல்லாம, ரெண்டு கால் இல்லாம, கண்ணு இல்லாம, பிளைண்டா, எவ்வளவு பேர் இருக்காங்க பாத்துருக்கீங்களா? ஏன் நம்மளோட செய்கின்ற செயல்கள், செய்கின்ற செயல்கள் எண்ணங்களை பொறுத்து தான் நமக்கு வந்து இந்த வீடு, அதாவது இந்த உடல் கிடைக்குது. இந்த உடலை எப்படி வச்சுக்கணும், சுத்தமாக தூய்மையாக வச்சுக்கணும். இப்போ ஒரு ஒரு பாத்திரம் இருக்குது, ஒரு அழகான பாத்திரம் இருக்குது. அந்த பாத்திரம் வந்து சுத்தமாக இருந்துச்சுன்னா ஒரு பாலை ஊற்றி வச்சிங்கன்னா அந்த பால் கெட்டு போகுமா? கெட்டு போகாது. அந்த 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 பாத்திரத்தில் ஏதோ ஒரு அழுக்கு, ஏதோ ஒரு தூசியோ, ஏதாவது ஒன்று அந்த பால் ஊற்றினா கெட்டு போகிற மாதிரி இருந்துச்சுன்னா அந்த பால் ஊற்றினா என்ன ஆகும்? கெட்டு போயிடும் இல்லையா. அதே மாதிரி தான் அந்த உடலும். இந்த உடலில் தேவையில்லாத தீய எண்ணங்கள், தீய சக்திகள், இந்த தீய சக்திகள்ன்றது நம்ம செயல்படுத்துறது தான் தீய சக்திகள். வெளியில இருந்து இங்கே ஆவி பேயெல்லாம் வரல. நம்மளை விட ஒரு பேய் இந்த உலகத்துல எதுவும் கிடையவும் கிடையாது. அதனால வந்து அந்த தீய சக்திகள், தீய எண்ணங்கள் வந்து இல்லாம மனது தூய்மையா வச்சிருந்தோம் அப்படின்னா அந்த இறைவன் வந்து உள்ள இருக்கும் போது எந்த ஒரு பிரச்சனையுமே இருக்காது நமக்கு. ஒரு பால் வந்து தூய்மையான பாத்திரத்துல ஊத்தணும், எப்படி
சுத்தமாக அப்படியே இருக்குதா, கெட்டு போகாமல் இருக்குதா, அதே மாதிரி தான் நம்ம வந்து அந்த நம்மளுடைய வாழ்க்கையை வந்து நிரந்தரமாகவும் இறைவனோட சேர்ந்து ஒத்துழைச்சு அந்த ஒத்திசைவோட வாழணும் அப்படின்னா நம்மளை நம்ம முதல்ல தூய்மையாக வச்சுக்கணும். அதாவது நம்மளுடைய பிறப்புடைய ரகசியம் இதுதான், நீங்கள் அதுவே சொல்லிட்டீங்க. அதாவது எதுக்காக பிறக்கிறோம்னா, கடவுள் அனுபவத்தை அந்த இதுக்காக படிப்பினை கொடுக்கறதுக்காக நம்ம பிறக்கிறோம். அதுக்கப்புறம் நம்ம அவர் கூடயே நிரந்தரமாக இருக்கணும், கலக்கணும் அப்படிங்கும்போது அது பேரானந்தமாக இருக்கும். அது நமக்கு புரிஞ்சிக்கவும் முடியாது, தெரிஞ்சிக்கவும் முடியாது. பிறப்பு பிறந்து பிறந்து பார்த்து தான் தெரியும். இப்போ ஒரு படி நம்ம இல்லை, இப்போ எல்லாமே இங்கே கம்ப்ளீட்டாக வந்து நல்ல ப்ரோக்ராம் பண்ணி தான் அனுப்பியிருக்கு. இப்போ 100% 100% கம்ப்ளீட் ப்ரோக்ராமிங்கில் தான் நம்ம இருக்கிறோம். அவர் கொடுக்கும்போதே கம்ப்ளீட்டாக எல்லாமே கொடுத்துட்டார். இதுக்கு மேலே அவர் கொடுக்குறதுக்கு எதுவுமே கிடையாது. நம்மளும் நல்லா தெரிஞ்சுக்கோங்க. நம்ம இதுக்கு மேலே கேட்கறதுக்கு எதுவுமே இல்லை, கொடுக்கறதுக்கு எதுவுமே இல்லை. இங்கே இருக்கிற எல்லாமே நம்மளாக ஏற்படுத்திக்கிட்டது தான். இங்கே இருக்கிற எல்லாமே இன்பம் துன்பம் கஷ்டம் நஷ்டம் எல்லாமே நம்மளாக ஏற்படுத்திக்கிட்டது தான். நம்மளாக ஒரு 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 வார்த்தையை உருவாக்கி வச்சுருக்கிறோம். கஷ்டம் இருந்தால் நல்லது இருந்தால் கெட்டது இருக்கும், கஷ்டம் இருந்தால் நல்லது இருக்கும், இன்ப துன்பம் ஒரு நாணயம் மாதிரி அப்படி இப்படி சொல்லி நம்மளா உருவாக்கி வச்சிருக்கிறோம். நம்ம எப்படி வேணாலும் வாழலாம், ஆனா இப்படித்தான் வாழணும்ன்ற ஒரு சில விதிமுறைகள் இருக்குது. அந்த விதிமுறைகள் எதற்கு உட்பட்டதுன்னா இறைத்தன்மைக்கு உட்பட்டது. இப்ப அந்த இறைவன் நமக்குள்ள எப்படி இருக்கானா, ஒரு சாட்சியாக இருக்கிறான். என்ன சாட்சின்னா ஆன்ம சாட்சியாக இருக்கிறான். ஒரு ஆன்ம சாட்சியா நான் இருந்து நம்ம என்னென்ன பண்றோமோ, இப்போ ஒரு கம்பெனிக்கு எடுத்துக்கோங்களேன், திரும்பி நான் அதுக்கே வர்றேன். ஒரு உதாரணம் சொல்றேன் உங்களுக்கு. இப்போ ஒரு கம்பெனியில வந்து ஒரு 1000 பேர் வேலை செய்யறாங்க, நம்மளும் அங்க வேலை செய்யறோம். இப்ப வந்து ஓனர் வந்து இல்ல, கம்பெனில இல்ல, நம்ம வந்து என்ன பண்றோம், சரியா வேலை செய்யல, அப்படியே போர் அடிக்குது, ஜாலியா பேசிக்கிட்டு டைம் பாஸ் பண்ணிக்கிட்டு அப்படியே வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கோம். ஏதோ அரையும் குறையுமே வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கோம். ஆனா வேலை நடந்துட்டு தான் இருக்குது. திடீர்னு ஓனர் வராரா, ஆனா அடிக்கடி பாத்துக்கிறோம். ஓனர் வராரா, ஓனர் இங்க இருந்து பாக்குறாரா, இல்ல இங்க ஒளிஞ்சிருக்காரா, இங்க இருந்து ஒளிஞ்சு பாக்குறாரா, நம்ம வராரான்னு பாத்துக்கிட்டு தான் இந்த வேலையை செய்வோம், நம்ம பேசுவோம், ஜாலியா இருப்போம். திடீர்னு ஓனர் வந்து நின்னுட்டாரு. இப்ப நம்ம ஓனரை பார்ப்போமா, நம்ம வேலையை பார்ப்போமா? திடீர்னு வேலையை தான் பாக்குற மாதிரி நடிப்போம், நடிக்கிறோம். அது அடுத்த பிரச்சனை சாமி. இப்போ ஓனர் வந்துட்டாரு. இப்போ ஓனர் வர வரைக்கும் ஓனர் வந்துட்டாரா வரலையா நம்ம பார்த்துக்கிட்டே நம்ம ஜாலியாக இருந்தோம். இப்போ ஓனர் வந்துட்டாரு, இப்போ நம்ம வேலையை பார்ப்போமா இல்லை ஓனரை பார்ப்போமா? தெரியல, வேலையை தான் சாமி பார்ப்போம். ஏன்னா ஓனர் வந்துட்டு இருக்கும்போது ஓனரை பார்த்துட்டு இருந்தா என்ன சொல்லுவார் ஓனர்? ஆமாம், அதான் வேலை பார்க்குற மாதிரி அதை தான் சொன்னேன். ஓனர் வந்து நின்றுட்டாரு, நம்ம வேலையை தான் பார்க்கணும். ஓனர் இருந்தாலும் இல்லாட்டி நம்ம வேலையை பார்ப்போமே. இப்போ ஓனர் வந்து எங்கேயோ இருக்காருன்னு வச்சுக்கோங்க, கடவுள் வந்து எங்கேயோ இருக்கிறாரு, அவர் நம்மளை பார்த்துட்டு தான் இருக்காரா? ஆன்ம சாட்சியா இருந்து நமக்குள்ள வந்து பாத்துட்டு இருக்காரு, கேமரா மாதிரி. இப்ப கம்பெனிக்குள்ள கேமரா வச்சுட்டாரு, சுத்தி சுத்தி கேமரா வச்சுட்டாரு ஓனர். இப்ப வெளியில போயிட்டாரு, இப்ப நம்ம என்ன பண்ணுவோம்? ஓனரை பார்க்க மாட்டோம், கேமரா எங்க இருக்குன்னு பாத்துக்கிட்டோம். அப்ப வேலை பாக்கணும். அந்த கேமரா இங்கதான் இருக்கு, நம்மளதான் பாத்துட்டு இருக்கு. நம்ம ஆக்டிவிட்டிஸ் எல்லாத்தையும் கண்ட்ரோல் பண்ணி பாத்துக்கிட்டு இருக்குது. எது பண்ணாலும் அங்க ரெக்கார்ட் ஆகும் அப்படி தெரிஞ்சிருச்சுன்னா நம்ம என்ன பண்ணுவோம்? அடுத்தது கரெக்டா வேலை செய்வோம், கரெக்டா நம்ம வேலை செய்வோம். அதே மாதிரி தான் உள்ள இருக்க அந்த இறைத்தன்மையான ஆன்மா இறைவன் சாட்சியாக உள்ள இருந்து அது நம்மள பாத்துக்கிட்டு இருக்குது. அது பாத்துக்கிட்டு இருக்குது, தெரியும். தெரிஞ்சு நம்ம சில தவறுகள் பண்ணிக்கிட்டு இருக்கோம். அது தெரிஞ்சு அந்த உண்மையை உணர்ந்து நம்ம சரியா வாழ்ந்தோம்னா எல்லாமே வாழ்க்கையில நல்லதாவே நடக்கும். நமக்கு தீயது நீங்க எதுவுமே கிடையாது. உண்மையிலே தீயதை நீ அனுபவிச்சே ஆகணும்னு கடவுள் நம்மள அனுப்பல. நாம ஆக்கிக்கிட்டதுனால அந்த தீயதை திருப்பி கொடுக்கறாரு. நீ இதெல்லாம் அனுபவிச்சப்பா, இதெல்லாம் சரி பண்ணு, இந்த தவறுகளை எல்லாம் நீ சரி பண்ணுன்னு உங்களுக்கு திரும்பி கஷ்டத்தை கொடுக்கறாரு. திரும்பி கஷ்டத்தை கொடுத்து பாக்குறாரு. நான் இருக்கிறேன்னு என்னை திரும்பி பாருன்னு சொல்றாரு. அந்த திரும்பி பாக்குறேன்னு சொல்லி உங்களை கோமா கூட வராரு, கோமா வராரு, பிரச்சனையா கூட வந்து பாக்குறாரு. அப்பயாவது நீ என்னை திரும்பி பாத்திர மாட்டியான்னு. ஆனா நம்ம அப்ப கூட கவனிக்கிறது இல்ல. பிரச்சனை எங்கேயோ நடந்திருக்குது, நம்ம மேல தப்பு இல்ல, நான் இந்த தப்ப பண்ணல, நான் இதை செய்யலன்னு ஒரு போர்க்களத்திலே தான் இருக்கிறோமே தவிர இன்னும் அதுல இருந்து வெளியில வரல. பொறுப்பு நம்ம இங்க இருக்க வேண்டியது. இதுக்கு மேல நம்ம செய்ய வேண்டியது என்னன்னா, நம்ம இப்ப டெம்பரரியா இருக்கிறோம், இப்ப பர்மனன்ட் ஆகணும். சித்தர்கள் யோகிகள் ஞானிகள் மாதிரி நம்ம பர்மனன்ட் ஆகணும், அவ்வளவுதான் நம்ம வேலை. அந்த பர்மனன்ட் ஆகிறதுக்கு கூடிய அந்த உண்டான என்னென்ன வேலைகளோ, எப்படி அந்த செயல்முறைகளோ, அதை தான் நம்ம செய்யணும். அதை எப்படி செய்யணும், என்னென்ன பண்ணணும், நம்ம ஸ்டார்டிங்ல இருந்து ஃபர்ஸ்ட்ல இருந்து அப்படியே அடுத்தடுத்து நம்ம அடுத்தடுத்த வீடியோக்களை கண்டிப்பா பார்ப்போம். நம்ம என்ன பண்ணணும், எப்படி பண்ணணும், ஏன் பிறந்தோம், எதுக்கு பிறந்தோம், நம்ம செய்ய வேண்டிய செயல்கள் என்ன, நம்ம எப்படி நம்மளை காத்துக்கணும், நம்ம எப்படி இறைவனோட தொடர்பு கொள்ளணும், அந்த இறைவனோட எப்படி ஒத்திசைவு கொள்ளணும் அப்படிங்கிறத நம்ம அடுத்தடுத்த வீடியோக்களை கண்டிப்பா பார்க்கலாம். ஏன்னா இது வந்து ரொம்ப 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 வாழ்க்கைக்கு முக்கியமானது. நம்ம பேசக்கூடிய வார்த்தைகளா இருக்கட்டும், வார்த்தைகள் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். தீயினால் சுட்டப்புன் உள்ளாரும் ஆறாதே நாவினால் சுட்டவடு. அதனால வந்து நம்ம வார்த்தைகள் உள்ளிருந்து வர வார்த்தைகள் வந்து ரொம்ப ரொம்ப தெய்வீகமாக இருக்கணும், ரொம்ப ஒரு ஜாக்கிரதையான வார்த்தைகளாக இருக்கணும். ஏன்னா சாதாரணமாக ஒரு வார்த்தையை வந்து ஒருத்தர் குத்தி கிழிச்சிடும். அதனால வார்த்தைகளை வந்து ரொம்ப ஜாக்கிரதையாக நல்லா தெளிவாக பேசணும், அமைதியாக இருக்கணும். எவ்வளோ முடியுமோ அவ்வளோ அமைதியாக இருங்க. அமைதி தான் இப்போ ரொம்ப முக்கியம். ரொம்ப போராட்டத்தில் இருக்கிறீங்க எல்லாருமே, வந்து மன நிம்மதியே இல்லை இங்கே யார்ட்டையுமே. எல்லோரும் போராட்டத்தில் இருக்கிறீங்க.
அந்த போராட்டத்திலேருந்து வெளியில் வந்து அந்த இறைத்தன்மையோடு அடையக்கூடிய அந்த அடுத்த வீடியோவில் எல்லா விஷயங்களையும் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். அடுத்தடுத்த வீடியோவில் நிறைய வீடியோவில் பார்க்கலாம். உள்ளம் பெரும் கோவில் ஊனுடம்பு ஆலயம் வள்ளல் பிரானார்க்கு வாயில் கோபுரவாசல் தெல்ல தெளிந்தார்க்கு சீவன் சிவலிங்கம் கள்ளப்புலனைந்தும் காணா மலிவிளக்கே அப்படின்னு சொல்லி திருமூல சொல்லியிருக்காரு. அது மாதிரி இந்த உடலே வந்து ஒரு மிகப்பெரிய கோயில், ஒரு ஆலயம் தான். இதை நம்ம தூய்மையாக வச்சுக்கிட்டாலே இந்த உலகத்தில் வந்து நம்ம எங்கேயோ போயிடலாம். இறைவன் வந்து சீக்கிரமாக நம்மளை கூப்பிட்டுவார், நிரந்தரமான ஒரு பரமனண்டை கொடுத்துருவார். அதுக்குண்டான வழிகளை அடுத்தடுத்த வீடியோக்களில் பார்ப்போம். வாய்ப்புக்கு ரொம்ப நன்றி, மிக்க நன்றி. இந்த வீடியோவை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், எல்லாருக்கும் ஷேர் பண்ணி விடுங்க. நன்றி. நமசிவாயம். ரொம்ப நன்றிங்க.